அடுத்த வீடியோ லெசன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேத்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் நம்பர் 3, எக்ஸசைஸ் 3.6 கொஸ்டின் நம்பர் 3, நாட் ஃபைண்டிங் த வர்சஸ் ஃபோக்கஸ் ஆக்சிஸ் தென் டைரக்ட்ரிக் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டர் வெக்டர் ஆஃப்டர் பராகிராஃப். பராகிராஃப் வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோமோ சேல் டைப், இங்கே ஒயிட் ஸ்டைல் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இந்த சைடில் வச்சுக்கணும். Then minus 3 square equal to 8x minus 24. Students are coming mistake here only. இங்க வந்து add and subtract plus 4 square minus 4 square. இங்க இருக்கிற இந்த மூணை கம்பைன் பண்ண என்ன வரும், y minus இங்க வந்து 4. So y minus 4 whole square. இந்த minus 4 square அடுத்த ஸ்டெப்ல அந்த பக்கமா படிச்சிருக்கேன். Equal to 8x minus 24, so plus I am there, plus 16. So here you are writing 8x, then minus 8x. So you can take 8 common, here it is x minus 1. This is the y minus 4, 4 square. This is the question of this one, capital Y square equal to 8x, where capital Y is equal to y minus 4, then capital X equal to x minus 1. அப்போ இந்த லென்த் ஆஃப் த லேட்டர் செக்டர்னா என்ன, 8. கண்டிப்பாக வந்து அது ரொம்ப ஈஸி, அங்கே பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே எடுத்து எடுத்துக்கலாம். தென் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கும் இல்லையா. அப்போ அப்போ 4a ஈக்குவல் டு 8, ஸோ விச் இம்ப்ளைஸ் a ஈக்குவல் டு 2. விச் இம்ப்ளைஸ் a ஈக்குவல் டு 2. இங்கே வை ஸ்கொயர்னு ஆரம்பிக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக என்னுடைய ஃபோக்கஸ் என்ன வரும், 8,0. So here you are writing 8,0. Y square equal to 4AX. Y square equal to 4AX. இதனுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா 8,0. F equal to 8,0. So A is what? A is 2. So the answer for this 2,0. Then இப்போ இந்த இது வந்து ரெஃபர் டு கேபிடல் Y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. ஏன்னா இந்த மாதிரி இருந்தது நம்ம கன்வீனியன்ஸா இப்படி மாத்திட்டோம். அப்போ இதுல வந்து நமக்கு இங்க பக்கத்துல எதுவுமே இல்லை. அப்ப என்ன வரும், 0,0 வருமா. இங்க வெக்டர்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல 0,0. நான் இங்க இது பெருக்கிட்டேன். இதுல வந்து பெருக்கலாம். வெக்டர்ஸ் வந்து இங்க 0,0 பிகாஸ் இங்க பக்கத்துல எந்த தரம் எந்த நம்பருமே இல்லை. அப்ப இது 0, இங்கே பக்கத்துல எது இல்லை, அப்ப அது 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அக்கார்டிங் டு தட் இஸ் ரெஃபரிங் டு y minus 4 whole square equal to 8 bracket x minus 1 க்கு வெக்டர்ஸ் வந்து இடையில நான் இப்படி எழுதுறேன். இங்க என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட் சைன் வந்து எடுத்துடும். ஸோ இங்க என்ன வரும், 1,4. ஸோ இந்த ஃபோக்கஸ் வேற அடுத்தது எழுதிட்டோம். நான் இந்த இடத்துல நான் எழுதுறேன், என்னுடைய வெக்டர்ஸ் வந்து 1,4. இந்த வெக்டர்ஸ் வந்து 1,4. இங்கே என்ன சைனோ அதோட ஆப்போசிட் சைடே எடுத்துருது. நெக்ஸ்ட் வந்து ரெஃபரிங் டு திஸ் ஒன் த ஃபோக்கஸ் இஸ். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இந்த ஒன்னை இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஆட் பண்ணிக்கிறோம். 1 + 2, இந்த y கோஆர்டினேட்டை இந்த y கோஆர்டினேட்டோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண என்ன வரும், 4 + 0, தட் இஸ் 3,4. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதனுடைய x கோஆர்டினேட்டை இதோட x கோஆர்டினேட்டோட, தென் இதனுடைய y வேல்யூவை இதனுடைய y வேல்யூவோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 3,4. தென் ஆக்சஸ் y ஸ்கொயர் ஆரம்பிச்சு என்ன வரும், y ஸ்கொயர் அப்படின்னு ஆரம்பிச்சு x ஆக்சஸ் வரும் இல்லையா. ஸோ ஆக்சஸ் வந்து நமக்கு x ஆக்சஸ், எக்ஸ்ஆக்சனுடைய ஈக்குவேஷன் என்ன, y ஈக்குவல் டு 0. பாசிட்டிவ் ரைட்டிங் y ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இது வந்து நமக்கு
capital Y இருக்குலையா, இந்த capital Y நாம என்ன எடுத்துக்கிறோம், Y minus 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். So that we are writing Y minus 4 equal to 0 அப்படின்னு, இங்க என்ன வேல்யூவோ அதை எடுத்து நம்ம பெறுது. This is capital Y. இந்த capital Y க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா we are writing Y minus 4 equal to 0. Then after that இங்க என்ன equation of directions, here we are writing equation of directions. அப்ப நமக்கு இது அப்படியே ஜஸ்ட் இங்கே ஏவோட வேல்யூ என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்போ we are writing minus 2. Yeah. அப்போ here we are writing opposite இருந்தது. அப்போ x equal to இந்த என்ன இருக்கணும், minus 2. ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் அப்படின்னு ஆரம்பிச்சா we are writing x. ஈக்குவேஷன் x ஸ்கொயர் அப்படின்னு ஆரம்பிச்சா we are writing y. So x equal to minus 2. என்ன சைன் வருதோ அதுவே ஆப்போசிட் சைன் இருக்கணும். இப்ப இந்த x வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். x நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஸ்மால் x மைனஸ் 1 எழுதியிருக்கோமே, அப்போ அதை we are writing x minus 1 equal to minus 2 or x is equal to minus 2 நிலவு பண்ண என்ன ஆகும், பிளஸ் பண்ண ஆகுமா. So minus 2 then plus 1 equal to minus 1. இப்ப இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா x plus 1 equal to 0 அப்படின்னு இருக்கணும். So this is equation of directions. For this we will check the answer for this. Here 1, 4 and then 3, 4 then y equal to 4 then x plus 1 equal to 0. So all these values are correct. இது கூட நீ ஜஸ்ட் y equal to 4 னு எழுதலாம். எனிவே இது அந்த y equal to 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதுக்குரிய அடுத்த வீடியோ நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். We are seeing the question number 1 and 2. Thank you.